Hi, welcome to JFW viewers. Na Ramachandran, Junior MGR Ramachandran kuduvanga. Vaanga enga veettukku suthi paakalam. Actually, enga veedu illa. MGR ayya oda veedu. So, avar veetla dhaan naanga irukkom. Avar per naala avar veetla irukkom. So, vaanga suthi paakalam. இங்க ஹால் எம்ஜிஆர் ஐயா வந்து நிறைய பேர் வந்தோடனே இந்த சோஃபால தான் வந்து ஃபுல்லாக வந்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கே வெயிட்டிங் ரூம் இது இந்த வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து உள்ளே வந்து ஒரு பெரிய சோஃபா ஒன்று இருக்கும். ஸோ அந்த சோஃபாவில் வந்து எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லாருமே எம்எல்ஏஸ் நிறைய பேர் கட்சியிலேருந்தும் சரி ஆக்டர்ஸ் சரி நிறைய பேர் அங்கே தான் வந்து மீட் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் ஐயாக்குன்னு ஒரு தனி சேர் இருக்கும். ஸோ அந்த சேரில் உட்காந்து சோஃபாவில் இருக்கவங்க எல்லாரையும் க்ரீட் பண்ணி ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பார். இந்த ஹால் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ஹால் வந்து செம ஃபேமஸான ஹால். இங்கே தான் வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து சுடப்பட்டார். ஸோ இந்த ஹாலில் தான் வந்து அது நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உடனே வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து எம்ஆர் ராதா சார் வந்து அவர் சேஃப்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அவரை பாதுகாப்பாக கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்ன இடம் இது. ஸோ இந்த இடம் வந்து செம ஃபேமஸ் அண்ட் ரொம்ப மெமரபுளான இடம். ஸோ இந்த வீட்டில் தான் வந்து அவர் லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் எம்ஜிஆர் ஐயோட பிக்சர். இது வந்து 86ல் வந்து கருப்பையான்னு ஒருத்தர் வந்து இது வந்து அவர் கையால் வரைஞ்சார். கேன்வாஸ் பெயிண்டிங் சொல்லுவாங்க. ஃப்ளட் டைம்லலாம் வந்து இந்த வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. ஸோ அப்போ கூட இந்த பெயிண்டிங்லாம் அழியவே இல்லை. அண்ட் பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இது எதுவுமே எம்ஜிஆர் ஐயாவோட அவார்ட்ஸ் கிடையாது, எல்லாமே ஜானகி அம்மாவோட அவார்ட்ஸு. ஏன்னா எம்ஜிஆர் ஐயாவோட அவார்ட்ஸ் எல்லாமே வந்து டி நகர் வீட்டில் இருக்குது. ஸோ எல்லாமே நாங்கள் வந்து மக்களின் பார்வைக்காக அங்கே கொடுத்துட்டோம். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் பார்க்குறதோட அங்கே ஒரு மெமோரியல் பிளேஸில் எல்லாருமே பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துட்டோம். அண்ட் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணன் நான் கையில் இருப்பேன். ஸோ இது எப்போ எடுத்தது அப்படின்னா வந்து எனக்கு பேர் வைக்கும்போது. ஸோ எனக்கு பேர் வைக்கும்போது எடுத்தது. பேர் வைக்கும்போது வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து நிறைய பெரிய ஆளுங்க பேர்லாம் வைப்பார். ஸோ அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்கள் பேரே வைங்க, உங்களை மாதிரி பெரிய ஆள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவர் பேரை வச்சார் எனக்கு. ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து மை மேரேஜ் டே. ஜெயலலிதா அம்மா வந்து எனக்கு வந்து அவங்க கோட்டையில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு திருவண்ணாமலையில் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வந்து லீமெரிடியனில் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அங்கே நாங்கள் இன்வைட் பண்ணோம் அம்மாவை. ஸோ அவங்களால சில சிட்டுவேஷன்ஸ்னால அவங்களால வர முடியல. ஸோ அடுத்த நாளே வந்து கோட்டைக்கு கூப்பிட்டு ஷீ காட் மீ மேரிட் தேர். ஸோ அதுதான் எங்கள் அப்பா. ஸோ தீவிர பக்தர், எம்ஜிஆரோட தீவிர பக்தர், தீவிர ரசிகன். ஸோ ஈஸ் நோ மோர் நவ். அவர் இருந்த வரைக்கும் எம்ஜிஆர் ஐயோட புகழை தான் பாடிக்கிட்டு இருந்தார். என்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி, எம்ஜிஆர் ஐயா பர்த்டேனாலும் சரி, எம்ஜிஆர் ஐயோட ஆனிவர்சரினாலும் சரி, எல்லா நாளும் வந்து ஒரு மியூசிக் கான்சர்ட் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரை கூப்பிட்டு அன்னதானம் பண்ணி ஸோ நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆருக்காகவே வாழ்ந்து இறந்தவர் எங்கள் அப்பா, எம்ஜிஆர் விஜயன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான். அண்ட் தீஸ் ஆல் மை லைக் ஃபேமிலி ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்ஜிஆர் ஐயாவும் ஜானகி அம்மாவும் வந்து உட்காந்த ஃபோட்டோ. இதே இடம் தான், இங்கே ஒரு சோஃபா இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ அந்த ஃப்ளட்டில் வந்து அந்த சோஃபாலாம் போனனால இங்கே சோஃபா விற்கலை. அண்ட் இந்த ஹாலில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது எம்ஜிஆர் ஐயாவுக்கு. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறனால இதே ஹாலில் தான் நான் என்ன மீட்டிங்ஸாக இருந்தாலும், டைரக்டர் மீட்டாக இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் மீட்டாக இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் இங்கே தான் உட்கார வச்சு நாங்கள் பேசுவோம். ஸோ இங்கே உட்கார வச்சு நான் கதை கேட்குறேன் அப்படின்னா வந்து அந்த கதை வந்து நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த ரூம் பார்த்திங்கன்னா வந்து ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம். இது வந்து ஆக்சுவலாக சாமி ரூம் கிடையாது, இது வந்து ஒரு ஹால்வே மாதிரி. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு மேலே போகிறதுக்கு. ஸோ எம்ஜிஆர் ஐயா எப்போ வந்தாலும் லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டார், ஸ்ட்ரைட்டாக அங்கே போர்ட்டிகோவில் பார்க் பண்ணிட்டு இந்த ஹால் வழியாக வந்து இந்த ஸ்டெப்ஸ் வழியாக கட கட கடகடன்னு மேலே ஏறி போயிடுவார். ஸோ ஹி வாஸ் லைக் ஸோ என்தூசியாஸ்டிக் அண்ட் ரொம்ப அத்லெட்டிக் பர்சன் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பார். இந்த ஃபோட்டோ வந்து வெரி ரிமெம்பரபிள் ஃபோட்டோ.
என்னன்னா வந்து இதுதான் வந்து லாஸ்ட் ஆனிவர்சரியோட ஃபோட்டோ. ஸோ லாஸ்ட் ஃபோட்டோ டேக்கன் வித் அ ஃபேமிலி அண்ட் எங்கள் அப்பா அம்மா அண்ணன் அண்ட் மடியில் நான். ஸோ எப்போவுமே நான் ஸ்பெஷல், அவர் மடியில் உட்காந்துருக்கனால நான் எப்போவுமே ஸ்பெஷல் அண்ட் அவர் பேர் வச்சுருக்கனால ஐ எம் வெரி ஸ்பெஷல் டு எம், என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த ஃபோட்டோ அண்ட் நெக்ஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் அ டைனிங் ஹால். ஸோ அவர் எங்கே சாப்பிட்டாரு, என்னென்ன சாப்பிடுவார், அதை பற்றி எல்லாத்தையும் அங்கே பேசலாம். ஸோ கமின், திஸ் இஸ் அ டைனிங் ஹால், அவரோட டைனிங் ஹால். நிறைய ஆக்டர்ஸ் இந்த டைனிங் ஹாலுக்காக வந்து இங்கே வந்து சாப்பிட்ணும், அவர் கூட சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிட்ருக்காங்க. அண்ட் வித விதமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 to 45 டிஷ்ஷஸ் இருக்கும் இங்கே. அண்ட் மோரோவர் இங்கே சாப்பிட்றதோட எங்களுக்கு வந்து காலையில் டிஃபன் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து பேக் பண்ணி வந்துடும். தோட்டத்துலேருந்து ஒரு காரை வச்சு எல்லாருக்கும் அவங்க பேர், அவங்க பொண்ணு பேர்லாம் எழுதி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடும். ஸோ இட்லி மீன் குழம்பு டெய்லி மேண்டேட்ரி தோட்டத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடும். அண்ட் இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா வந்து இந்த பிக்சர் இருக்கிற டைனிங் ஹால் தான் வந்து இது. அண்ட் இது ஜன்னல் எல்லாமே அங்கேயே இருக்கும். அண்ட் அந்த ஃபோட்டோவில் வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து ஃபஸ்ட்டு சேரில் உட்காந்துருப்பார். ஃபஸ்ட்டு சேரில் தான் உட்காந்து சாப்பிடுவார், மீதி எல்லோரும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த இடம் எல்லாமே வந்து அவரோட பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி இருக்க இடம். ஸோ நம்ம வந்து பேக் யார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து யூ ஹாவ் இந்த ஷெட்டு போட்டிருக்கிறது வந்து தியேட்டர்ஸ். ஸோ இதில் தான் வந்து ப்ரிவ்யூ தியேட்டர். ஸோ அவர் படங்கள் எல்லாமே வந்து ப்ரிவ்யூ போடுறது எல்லாமே அந்த தியேட்டர். அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து அவரோட ஸ்விம்மிங் பூல். ஸோ கமலாசன் சார்லேருந்து எல்லாருமே வந்து இங்கே ஸ்விம்மிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கமலாசன் சார் வந்தபோதும் வந்து எனக்கு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்தாரு. இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு சேம் லெவலில் இருக்கும். ஸோ அந்த லெவல் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஸ்விம்மிங் பண்ணால் எங்கே வேணால் போய் ஸ்விம்மிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு லெவலில் இருக்கும் இது. ஸோ இங்கே வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்விம்மிங்லாம் பண்ணல, ஏன்னா நிறைய செடி மரங்கள்லாம் வளர்ந்தனால நிறைய குப்பைகள் இருக்கனால மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதனால் நாங்கள் இங்கே உள்ளே வந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்போம் சின்ன வயசில். பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து அவரோட ஸ்கூல், டெஃபண்டம் ஸ்கூல். டெஃபண்டம்காகியே வந்து ஒரு ஸ்கூல் கட்டி அந்த பீப்புளுக்கு வந்து நிச்சயமாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்கூலை கட்டினது. அந்த பில்டிங் வந்து என்னென்னா வந்து சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். ஸோ சத்துணவு திட்டம் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு அவர் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சத்துணவு திட்டத்தை வந்து அங்கேருந்தான் ஆரம்பித்து அங்கே சமைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து இங்கேருந்து தான் வந்து போகும். பெரிய ஒரு ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது என்னென்னா வந்து டிஷ் ஆண்டனா. ஸோ இந்த காலத்தில் வந்து வி ஹாவ் டாடா ஸ்கை, ஏர்டெல், ஸோ அது எல்லாமே நிறைய இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது, ஒன்லி தூர்தர்ஷன். ஸோ அந்த தூர்தர்ஷன் வரணுனாலும் யூ வாண்ட் டு ஹாவ் அ சேட்டலைட். ஸோ எல்லார் வீட்லேயும் குட்டி குட்டி சேட்டலைட் இருக்கும். ஆனால் இவர் வந்து இந்தியாவிலேயே பிக்கெஸ்ட் சேட்டலைட் வச்சுருந்தார். ஸோ அதுக்கே ஒரு பெரிய டவர் கட்டி அது ஒரு பெரிய சேட்டலைட்டாக இருக்கும். இட் வில் பி லைக் டயாமீட்டர் அரவுண்ட் லைக் 300 டயாமீட்டர் இருக்கும். ஸோ அது ரொம்ப பெருசு, வெளிலேருந்து பார்த்தா கூட அந்த டிஷ் தெரியும். ஸோ அந்த லெவலுக்கு மேலே வந்து ஒரு ஹைட்டில் வச்சுருந்தாரு. ஸோ சிக்னல் நல்லா எடுக்கும். ஸோ அது வழியாக தான் நாங்கள் தூர்தர்ஷன் எல்லாமே, சினிமா எல்லாமே பார்ப்போம். இங்கே வந்து ஒரு ட்ராலி பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அந்த ட்ராலி என்னென்னா வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து இப்போ வந்து நிறைய ஹைட்ராலிக் ட்ராலிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பட்டன் அமுக்குனா மேலே போவோம், பட்டன் அமுக்குனா கீழே போவோம். யூ ஹாவ் கிம்பிள், நிறைய க்ரெயின்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் கேமரா வச்சு ட்ராலி யூஸ் பண்ணது இந்த ட்ராலி தான். ஸோ இதுக்கு ட்ராக்லாம் கிடையாது, வீல்ஸ் அதிலே இருக்கும். ரொம்ப தள்ளுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். அப்படியே இன்சைடு வந்தீங்கன்னா வந்து தெல் பி லைக் 3 டெம்பிள்ஸ். இது என்ன டெம்பிள் அப்படின்னா வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது எப்போவுமே அவரோட அம்மாவை வந்து கும்பிடாமல் போகவே மாட்டார். ஸோ அவர் அம்மாவை கும்பிட்டுட்டு தான் போவார். ஸோ அதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா வந்து அவங்க அம்மாவோட டெம்பிள், மெமோரியல் பிளேஸை கட்டி வச்சார். இங்கே நின்று ஒரு 2 மினிட்ஸ் காரில் போகும்போது கும்பிட்டுட்டு தான் போவார் அன்னை சத்யபாமா நினைவிடம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்ஜிஆர் ஐயா இறந்த உடனே ஜானகியம்மா வந்து எம்ஜிஆர் ஐயாவுக்கு ஒரு மெமோரியல் இது பண்ணாங்க. ஸோ ஜானகியம்மா வீட்டிலேருந்து கிளம்பும்போது எம்ஜிஆர் ஐயாவோட அம்மாவையும் எம்ஜிஆர் ஐயாவையும் கும்பிட்டுட்டு தான் போவாங்க. அண்ட் அவங்க கட்டினது தான் இந்த டெம்பிள், எம்ஜிஆர் ஐயாவோட நினைவிடம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜானகியம்மாவோட சமாதி. ஜானகியம்மா வந்து இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகியம்மா.
ஸோ அவங்களுக்கு அவங்க வீட்லேயே எம்ஜிஆர் ஐயா வீட்லேயே பரி பண்ணுன்னு சொல்லி இங்கே பரி பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நாங்கள் வந்து எப்போ வெளில போனாலும் இந்த மூணு டெம்பிளையும் நாங்கள் வந்து கும்பிட்டுட்டு தான் போவோம். அண்ட் அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து அண்ணாவோட பெரிய ஃபேன் அப்படின்னோட அவரோட டிவோட்டி. ஸோ அவரோட டிவோட்டின்ற போது அவரோட ஃபோட்டோ அவரோட சிலை இல்லாமல் எம்ஜிஆர் ஐயா வீட்டில் இருக்கவே இருக்காது. அண்ட் அவருக்காகவே ஒரு தனி செக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி அவர் சிலையை வச்சு, ஸோ சுற்றி தண்ணி இருக்கும் அதில், ஸோ அதில் வந்து நிறைய ஃபிஷ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அவரையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். ஸோ ஃபார் டெடிக்கேஷன் அண்ணாவோட சிலையை வந்து இங்கே வச்சுருக்காரு. அவரோட பில்டிங் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எதுவுமே வந்து ஒரு இப்போ இருக்கிறவங்க நிறைய பேரை பார்த்திங்கன்னா வந்து கிரானைட் ஃபுல்லாக மார்பிள் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அவர் வாழ்ந்தது ரொம்ப சிம்பிள். ஃப்ளோர் வந்து ரெட் ஆக்சைடில் தான் இருக்கும், சிமெண்ட் தர சுண்ணாம்பில் தான் கட்டியிருப்பாங்க. என்ன சொல்கிறது, ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்தார். ஸோ ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சு. அந்த ஸ்பேஸில் என்னெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண முடியும், மக்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம், அந்த நோக்கத்தோடையே இந்த வீடை கட்டினார். ஸோ அந்த வீடு தான் வந்து எம்ஜிஆர் ஐயாவோட வீடு, எம்ஜிஆர் தோட்டம். என்னோட கேரியர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து சின்ன வயசில் வந்து ரெண்டு சீரியல் பண்ணேன், வெந்து தணிந்த காடுகள் அண்ட் மால்குடி டேஸ் டார்க் ரூம் அப்படின்னு ரெண்டு சீரியல் பண்ணேன். பிருத்விராஜ் சார் தான் வந்து ப்ரொடியூசர். அண்ட் அப்போ தான் வந்து எனக்கு வந்து அந்த சின்ன வயசில் அந்த ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்துச்சு. ஸோ ரெண்டு சீரியல் 300 எபிசோட்ஸ் பண்ணோன்னே நம்ம ஒரு ஆக்டர், நம்ம வந்து 300 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அவ்வளோ பேர் பாராட்டினாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என் ஆக்டிங் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா எங்கள் அம்மா வந்து இப்போ ஆக்டிங்லாம் வேண்டாம், ஃபஸ்ட்டு படி அப்படின்ட்டாங்க. ஸ்கூலிங் முடித்தேன், ஸ்கூலிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் பண்ணேன், ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் பண்ணேன். முடிக்கும் போது அப்போது ஒரு எல்லாருக்கும் வர மாதிரி நம்மளுக்கும் ஒரு லவ் வந்துச்சு. ஸோ அவங்க பேர் வந்து பிரியா and she is from dental college. And naanga vandu eppadi love pannom appadina vandu na or dance school vechirundhen, and the dance school valiya poi avangal choreo pannumbodhu we were in love. So avangala kalyanam panninginom and enga amma enna soltaanga, nee kalyanam pannittu un ponnadi permission oda nee poi pada nadi appdintaanga. So love panna kalyanam panna. So kalyanam romba terrible ah nadanchu. Enna na vandu நிறைய நாள் ஒரு 7 years ஆஃப் லவ் அண்ட் தென் அவங்கள சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. ஸோ எல்லார் லைஃப்லேயும் அது நடக்கும். அண்ட் ஸோ அவங்களுக்காகவே வந்து எம்எஸ் முடித்தேன் ஹாஸ்டலில். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்காது அங்கே, ஸோ பார்ட் டைம் ஜாப்ஸ் தான். ஸோ அங்கங்கே வந்து கோல் 7-Eleven இந்தியன் ஷாப்ஸ் அதில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ பார்ட் டைமில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒர்க் பண்ண ஆரம்பித்தது தான் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி சார் அவரோட ரெஸ்டாரண்ட்டில், மெட்ராஸ் பேனன்ட்ரின்னு. ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஆஸ்திரேலியாவில். ஸோ அங்கே வந்து ஒரு சர்வராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு 3 months. அண்ட் தென் பார்டெண்டராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷெஃப் ஆனாங்க. ஷெஃப் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நிறைய குக்கிங்லாம் கற்றுக்கிட்டு என் வீட்டில் என் பசங்களோட சமைச்சு நிறைய ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் குக்கிங் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. கீழேருந்து கஷ்டப்பட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சு நான் வந்து என் லைஃப்பில் மேலே வந்தேன். மேரேஜ் ஆகி 10 years ஆயிடுச்சு. ஸ்டில் வி ஆர் லவ்விங் ஈச் அதர் அண்ட் வி ஆர் லீடிங் த லைஃப் ஹாப்பி அண்ட் ஃபார் எவர். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு தெரியாதுப்பா, உன் பொண்டாட்டிகிட்ட கேட்டுக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிகிட்ட கெஞ்சி எல்லாம் கிமிக்ஸ்லாம் பண்ணி அவகிட்ட பெர்மிஷன் வாங்கி, ஸோ அதெல்லாம் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு சினிமாக்குள்ளே வந்தேன். அந்த ஃபஸ்ட்டு படம் எனக்கு வரத்துக்கே வந்து இட் வாஸ் லைக் என்ன சொல்கிறது, நிறைய கஷ்டப்பட்டேன். நிறைய ஆஃபீஸஸ், நிறைய ப்ரொடியூசர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஈகர்னஸ் இருக்கும், நம்ம படம் நடிக்கணும் அப்படின்னு. யார் சான்ஸ் கொடுத்தாலும் நடிப்போம் நம்ம. ஸோ அந்த நடிக்கும் போது சரி ஓகே, நிறைய பேர் வந்து என்னை வச்சு ஏமாத்தம் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் ஒரு ஆஃபீஸில் கஷ்டப்பட்டுருக்கேன். எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன், டேபிள் தொடச்சிருக்கேன், ஃப்ளோர் க்ளீன் பண்ணுவேன், டெய்லி காலையில் போய் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுவேன், எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு மூவி, அது எப்படி நடந்துச்சுனே எனக்கு தெரில. நான் ஸ்னூக்கர் சும்மா பார்ட் டைமாக சும்மா விளாடுவோம். விளாடிட்டு இருக்கும்போது அங்கே ராபர்ட் மாஸ்டர் வந்தார், டான்ஸ் மாஸ்டர்.
ஸோ வந்தபோது என் படத்தில் வில்லனாக பண்ணுறீங்களா அப்படின்னு, மாஸ்டர் என்ன மாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க, சான்ஸ் கொடுக்குறீங்க, வில்லனாக பண்ண மாட்டேன் மாஸ்டர், பண்ணுவேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 5-6 டேஸ்லேயே வந்து ஷூட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அராத்து. ஸோ அந்த ட்ரெய்லர்லாம் வரும்போது இட் வாஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு எல்லாமே அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது. ஸோ அந்த ஷூட் ஆரம்பிக்கிற மீன் வயலில் வந்து என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து சுப்பிரமணிய சிவா சார் கூப்பிட்டார், திருடாசிரி டைரக்டர். வெள்ளையானை அப்படின்னு ஒரு படம், சமுத்திரகணி சார், நான் எல்லோரும் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் சன் டிவியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ சன்எக்ஸில் இருக்குது. ஸோ அதில் ஒரு கலெக்டர் ரோல் அப்படின்னாரு. சரி ஓகே, கலெக்டர் ரோல் பண்ணுறமே நம்ம சின்ன சின்ன ரோலாக பண்ணால் நம்மளுக்கு வந்து இப்படியே ஆக்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் சுப்பிரமணிய சிவா சார்கிட்ட. அவர் சொன்னார் இல்லை, இந்த படத்துலேயே வந்து இந்த கலெக்டர் ரோல் தான் வந்து அந்த லைஃபே சேஞ்ச் பண்ணுற கேரக்டரு. ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட், இது ஹீரோவாக தான் பண்ணுவேன், வில்லனாக தான் பண்ணுவேன்லாம் கிடையாது, கேரக்டர் எல்லாமே பண்ணுவேன். ஏன்னா பிகாஸ் மை ரோல் மாடல் இஸ் லைக் விஜய் சேதுபதினே. ஸோ என்ன இருந்தாலும் அவர் தான், ஆக்டிங் கற்றுக்கிட்டாலும் சரி என்ன கற்றுக்கிறதுனாலும் அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. ஸோ அதனால் அவர் தான் எல்லாமே எனக்கு, இஸ் மை மென்டார் மாதிரி. அதுக்கப்புறம் பொன்ராம் சார் படம், எம்ஜிஆர் மகன், சசிகுமார் சார், சத்யராஜ் சார் அண்ட் பொன்ராம் சார் டைரக்டர் அண்ட் ஐ வாஸ் த வில்லன் இன் தட். இப்போ அது வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கோவிட் முடிஞ்சோடனே தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் த ட்ரெயினர்னு ஒரு படம் சைன் பண்ணியிருக்கேன், பேப்பர் பாய்னு ஒரு சைன் பண்ணியிருக்கேன், ஆட்டம் ஆரம்பம், அதுக்கப்புறம் ஒரு 2-3 மூவி பேசிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே ஐயாவோட கிரேஸ் அண்ட் காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்களோட சப்போர்ட். ஸோ இதுதான் என்னோடய லைஃப் அண்ட் சினிமா ஹிஸ்ட்ரி. இந்த வீடு வந்து ஒரு ப்ரைடு எங்களுக்கு. எப்படின்னா வந்து வெளியில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து எம்ஜிஆர் ஐயா எம்ஜிஆர் ஐயா எவ்வளோ பெரிய ஆள் லெஜெண்ட் அப்படிலாம் சொல்லி நிறைய சொல்லுவாங்க. அண்டு அந்த பாக்கியம் வந்து எங்களுக்கு கிடச்சது வந்து எனக்கு இப்போ கூட வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்குது. வாழ்க்கையிலே ஒரு ப்ரெஷியஸ் திங் ஹேப்பன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எங்கள் பிரின்சஸ், ஸோ எங்கள் பிரின்சஸ் பிறந்தது தான். ஸோ எங்கள் பிரின்சஸ் பிறந்தோடனே லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஜாய்ஃபுல் லைஃப் தான் இப்போ வரைக்குமே. ஸோ எங்கள் பிரின்சஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்வீட் க்யூட் பிரின்சஸ். என்னடா பட்டு கரெக்டு தானே? ஆமாம், உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஐ லவ் யூ. சத்தமாக சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் வந்து என் கூட பொறுமையாக எம்ஜிஆர் ஐயா வீட்டையும் என்னை பற்றியும் ஒரு ட்ராவல் ஹிஸ்ட்ரி மாதிரி கொண்டு போனோம். ஸோ அதை வந்து வியூவர்ஸ் எல்லோரும் இவ்வளோ நாளி வெயிட் பண்ணி பொறுமையாக என் கூட பேசினதுக்கு அண்ட் என்னை பற்றி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் JFW. ஸோ என்னை பற்றி இந்த உலகத்துக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.